தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாகவும் சனி மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியை பங்குனி மாதம் 6ஆம் தேதி இந்த காலகட்டத்திற்கு பிறகு செவ்வாய் பகவான் தனது 8ஆம் பறவையால் பார்த்து அருள் செய்கிறார். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மனதில் தேவையில்லாத ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் மிக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆனாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் தீர ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகே முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ராசியிலேயே கேது பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவுகிறது. குடும்ப ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சஞ்சாரம் சுக்கரனுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கைகூடி வரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறார், சனி பார்க்குறார். கண்டிப்பான முறையில் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த கடனுதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுடைய ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான பதவிகளையும் நீங்கள் பெற முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம். அது மாதிரி ராசியையே செவ்வாய் பார்க்கறதுனால மருத்துவம் சார்ந்த படிப்பு படிப்பவர்களுக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டம். மிக மிக ஒரு அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஆனாலும் உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சோம்பேறித்தனம் பார்க்காம அப்பப்போ நீங்கள் செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கல்வியில் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் அடைய முடியும், பெற முடியும். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான அலைச்சல் ஏற்படும். அதிகமாக நீங்கள் அலைய வேண்டியதற்கு, அதிகமான பயணங்கள் போக வேண்டியதற்கும், நீண்ட நேரம் கண்விழித்து நீங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டியதற்கும் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலை அமைந்திருக்கிறது தனுசு லக்னக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான கவலை தரக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி சித்திரகள் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன், செவ்வாய், குரு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.